டியூப் தமிழ் வணக்கம் டென்மார்க் இரண்டாவது கட்டமாக கொரோனா நோய்க்கு பிற்பட்ட திறப்புகளை வருகின்ற திங்கட்கிழமையில் இருந்து ஆரம்பிக்கின்றதாக அறிவித்திருக்கின்றது முதல் சுற்றாக பெரிய கடை தொகுதிகளும் டீடைல் கடை தொகுதிகளும் திறக்கப்படுகின்றன வரும் திங்கட்கிழமை பதினோராம் தேதி ஆகும் இவ்வாறு திறக்கப்படுகின்ற கடைகள் பல நிபந்தனைகளை விதிக்கப்பட்ட பின்னதாகவே திறக்கப்படுவதாக அவர் தெரிவிக்கின்றார் உதாரணமாக கடை ஒன்றிற்குள் செல்லும் ஒருவர் நிற்பதற்கு நான்கு சதுர மீட்டர் கொண்ட பரப்பளவு இருத்தல் வேண்டும் அதாவது இரண்டு மீட்டர் நீளம் இரண்டு மீட்டர் அகலம் கொண்ட தரை பகுதி ஒவ்வொருவருக்கும் இருத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் இடைவெளியை பேண முடியும் மேலும் வாயிலில் ஸ்பிரிட் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் சுகாதாரத்துறை நிபந்தனைகள் சரியான முறையில் பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர்களுக்கான வழிகாட்டல் நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த வழிகாட்டலை பூரணமாக நிறைவு செய்யும் கடைகளே திறக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் இதில் முக்கியமானது பாடசாலைகள் ஆகும் ஏற்கனவே பாலர் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையான பாடசாலை பிள்ளைகளுக்கான வகுப்புகள் திறக்கப்பட்டிருக்கின்றன இனி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் திகதியில் இருந்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையான பிள்ளைகளுக்கு பாடசாலைகள் திறக்கப்படுகின்றன இதற்காக விசேட ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன இந்த ஏற்பாட்டுக்கு அமைவாக கூடுதல் இடைவெளி விட்டு அதிக நேரம் பாடசாலையை நடத்தாமல் புதிய முறையில் பாடசாலையை நடத்துவதற்கான ஒழுங்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் ரெஸ்டோரண்ட்கள் கஃபே போன்றவை பதினெட்டாம் திகதி மே மாதமே திறக்கப்பட இருக்கின்றன இவற்றுக்கும் சரியான நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றது ஏனென்றால் டென்மார்க்கில் பத்து பேர்தான் வீட்டின் உள்ளேயும் வீட்டின் வெளியேயும் கூடலாம் என்கின்ற நிபந்தனை இருக்கின்றது இந்த நிபந்தனை ரெஸ்டுரெண்ட்களுக்கும் பொருந்தும் இதில் மாற்றம் செய்யப்படவில்லை எனவே முதல் சுற்று பத்து பேர் வருவார்கள் அடுத்த சுற்று வருபவர்களை பற்றின விதிமுறைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் இவர்கள் மாலை நேரமும் இரவு நேரமும் இவற்றை திறத்தல் முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நூல் நிலையங்களில் புத்தகங்களை வாங்குவதற்கு பலருக்கு ஆர்வம் இருக்கின்றது அவைகளும் பதினெட்டாம் திகதி மே மாதம் திறக்கப்படும் மேலும் வழிபாடுகளுக்காகிய தேவாலயங்களும் பதினெட்டாம் திகதி மே மாதம் திறக்கப்படுகின்றது கேவ் என்று சொல்லப்படுகின்ற மிருகங்களை பார்க்கின்ற இடங்களை பார்க்க செல்வதாக இருந்தால் காரில் செல்லல் வேண்டும் அதேவேளை திறக்கப்படாத இடங்களின் பட்டியலும் வெளியாகி இருக்கின்றது இரவு கிளப் திறக்கப்படவில்லை டிஸ்கோ டெக் திறக்கப்படவில்லை ஃபிட்னஸ் சென்டர் என்னும் தேக பயிற்சி இடங்கள் திறக்கப்படவில்லை திரையரங்கு நாடக அரங்குகள் திறக்கப்படவில்லை தாவர பூங்காக்கள் திறக்கப்படவில்லை ஹொய் ஸ்கூல் எனப்படும் பாடசாலைகள் திறக்கப்படவில்லை மேலும் அதி உயர் கல்விகளும் திறக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டங்களின்படி நீங்கள் காப்பி கடைக்கு சென்று காப்பி அருந்தலாம் பெரிய கடைகளுக்கு சென்று ஆடைகள் வாங்கலாம் உங்கள் வளர்ந்த பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்பலாம் ஆனால் கொரோனா பிரச்சனை வருவதற்கு முன்பிருந்த காலம் போல இந்த காலம் இருக்காது இது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் எனவே இந்த புதிய காலத்திற்குள் நீங்கள் காலடி வைக்கின்றீர்கள் என்று பத்திரிகைகள் இதற்கு மகுடமிட்டு இருக்கின்றன டென்மார்க்கினுடைய அரசியல் கட்சிகளினுடைய இரண்டாவது கட்ட திறப்பு நிகழ்வுக்கு அமைவாக அனைத்து கட்சிகளும் எடுத்த முடிவிற்கு அமைவாகவே பிரதமர் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார் அதேவேளை உதைபந்தாட்டம் போன்றவற்றை விளையாட பிள்ளைகள் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அத்தகைய உதைப்பந்தாட்டங்களில் இரண்டு அணிகளில் பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு வீரர்களும் அவர்களோடு ஒரு மத்தியஸ்தரம் இருக்கும் வகையில் மட்டும் உதைப்பந்தாட்ட போட்டிகள் லீக் முறைகள் தொழில்முறை முறை நடத்தலாம் இந்த இடங்களில் பார்வையாளர்கள் இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் ஒவ்வொரு திறப்பும் நோய் தொற்றாமல் இருக்கும்படியாக சுகாதாரத்துறையினுடைய சிபார்சை அடியொட்டிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பின்னரே திறக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை இவ்வாறு திறக்கின்ற காரணத்தினால் தொற்று அதிகரிக்கத்தான் செய்யும் திடீரென பரவும் தொகை பாம் போல வெடிக்கலாம் இதன் காரணமாக என்றும் அவர் குறிப்பிட்டார் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவோர் தொகை பொதுவாக ஜூன் மாதம் குறைவடைந்து பின் அடுத்த சுற்று அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு கொரோனா நோயினுடைய தாக்கம் இருந்தாலும் கூட அதற்குள் சிக்கப்படாத முறையில் புதிய நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் அறிவுபூர்வமாக நடந்து அந்த தொற்றுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் ஒருவர் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை நடத்துவதற்கான இரண்டாவது கட்ட திட்டத்தை அறிவித்த பிரதமர் மூன்றாவது கட்டம் பற்றி எதுவும் பேசவில்லை ஆனால் நாட்டினுடைய எல்லைப் பகுதிகள் இப்பொழுது திறக்கப்பட மாட்டாதென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீ இசையத்துறை வணக்கம் உறவுகளே